ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டலி டெக் சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் டிவி வாங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட வருதா அப்படின்றத செக் பண்ணி தான் வாங்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய சவுண்ட் பார்மே பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட இருந்தால் மட்டும்தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு ரியலாகவே கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஜிப்ரானிக்கில் சவுண்ட் பார் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இதோட மாடல் நேம் அவுட்டர் பாக்ஸில் டீட்டெயிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஜிப்ரானிக் ஜூக் பார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மாடல் வாங்கணும் அப்படின்னா 3850 ப்ரோ டால்பி அட்மோஸ் அப்படின்றத கேட்டு வாங்குங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது, 4K HDR சப்போர்ட் இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் HDMI ஆர்க் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஆப்டிக்கல் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 6 டிரைவர் அதாவது 6 ஸ்பீக்கர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி நார்மலான ப்ளூடூத் மற்ற ஃபீச்சர் தான் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்றத பார்க்கலாம். யூசர் மேனுவல் மற்ற செட்டப் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை கழட்டிடலாம். ஸோ சவுண்ட் பார் ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்பயும் உறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை பிக்சர்லாம். இது இருக்கட்டும். ஸோ ஒரு சின்ன பேக்கேஜே கொடுத்துருக்காங்க, இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ரிமோட் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுக்கான ஃப்ரீ பேட்டரி இவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பவர் கேபிளும் ஆடியோ கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான கிளாம்ப்பு, அதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே வந்து டபுள் சைட் டேப் ஓட்டுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் டாப் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் மெஷில் வந்து கொடுத்துருக்காங்க. மெஷோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து ஜிப்ரானிக் அப்படின்றது லெஃப்ட் சைட்லையும் அண்ட் ரைட் சைடில் டால்பி அட்மோஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு அண்ட் பாட்டம் மற்ற சைடு எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பில்டு குவாலிட்டி வந்து நல்ல ஒரு சாலிடான பில்டு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக நீங்கள் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் HDMI போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து அவுட்டு, டேரெக்டாக டிவியில் கனெக்ட் பண்ணுறது. இது ரெண்டுக்கான யூஸ் வந்துட்டு என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். அண்ட் USB போர்ட் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக பென்ட்ரைவ் மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்டிக்கல் போர்ட் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக உங்கள் டிவியில் ஆப்டிக்கல் கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சிலரி கேபிள் கொடுத்துருக்காங்க, உங்கள் டிவி பழைய மாடல் அப்படின்னா இந்த கேபிளை யூஸ் பண்ணி உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரெண்டு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்புட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ரிமோட் இல்லை அப்படின்னும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் சென்டரில் LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வால்யூம் ரைஸ் பண்ணுறது, மோடு சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இதுலேயே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இதில் ப்ளூடூத் 5 சப்போர்ட்டோட இருக்குது, டேரெக்டாக நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி சாங்ஸ்லாம் கேட்டுக்க முடியும். அண்ட் இதில் ரிமோட் அப்படின்னு பார்க்கும்போது IR சப்போர்ட் இருக்கக்கூடிய ரிமோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்புட் சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் சேஞ்ச் பண்ணுறது, பேஸ் தனியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அண்ட் மியூசிக் கேட்குறீங்க இல்லை மூவி பார்க்குறீங்க, 3D எஃபெக்ட்டில் வேணும், நியூஸ் கேட்குறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே செப்பரேட்டான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக உங்களால் மோடு சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதில் முக்கியமாக ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டீரியோவாக இது வந்து ஒர்க் ஆகும். டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 4 ஸ்பீக்கருமே 2.5 inch இருக்கு. அண்ட் டாப்பில் இருக்கக்கூடிய 2 ஸ்பீக்கருமே வந்துட்டு 2 inch இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 170 watts அவுட்புட் வரக்கூடிய டோட்டல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், டிவியில் தானே HDR 4K இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, எதுக்கு சவுண்ட் பாரில் வந்துட்டு 4K HDR சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் 2 HDMI போர்ட் வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. இதோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்கள் டிவியில் இருக்கக்கூடிய HDMI போர்ட் ரெண்டு இருக்குது, ஒன்றை வந்து சவுண்ட் பார் மாட்டிட்டீங்க, இன்னொன்று வந்து ஏதாவது பிளேயர் மாட்டிடுறீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்கான கன்சோல் ஏதாவது வாங்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் வாங்குறீங்க, இல்லை ஃபயர் ஸ்டிக் டிவி அந்த மாதிரி மாட்டுறதுக்கான சில டிவைஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான போர்ட் இருக்குது, அது ஒரு தடி கழட்டி கழட்டி மாட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சவுண்ட் பார்லேயே வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது அந்த டிவைஸ் வந்துட்டு 4K இல்லை HDR சப்போர்ட்டோட இருந்தது அப்படின்னா அதை வந்து டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த 4K HDR அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கு டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. முக்கியமானது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக அந்த ப்ரைஸை பற்றியும் பேசலாம். ஸோ
சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு நீங்களே கேட்டு பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹாலாக இருந்தாலும் கூட சவுண்டு நல்லாவே எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சப்வூஃபர் இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து பேஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு பேஸ் கொடுக்குது. மூவிஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. குறிப்பாக டால்வி அட்மோஸ் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னும் போது கூட அந்த சவுண்ட் எஃபெக்ட் ரியலாகவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த டாப் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா வாலில் பட்டு நமக்கு வந்து அந்த சவுண்ட் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த ஒரு 3D எஃபெக்டில் நமக்கு கேட்குறதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டீரியோ எஃபெக்டில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைச்சிது. இதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்வூஃபர் இல்லை அப்படின்றது வந்து நல்லாவே வந்து தெரியுது. அந்த சப்வூஃபர் இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம கேட்கும் போதே சூப்பராக இருக்கும். ஸோ சப்வூஃபரோட வேணும் அப்படின்னு நினச்சாலுமே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து இவங்களே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நம்மளும் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபரோட வேணும் அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டால்பி அட்மோஸ் இதில் இருக்கிறது தான் வந்து ஸ்பெஷல், அதனால தான் இந்த ஒரு ப்ரைஸ் வருது. இல்லை ப்ரோ டால்பி அட்மோஸ் இல்லாமல் எனக்கு வேணும், ஜஸ்ட் சவுண்ட் பார் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாலுமே ஆல்ரெடி வந்து 6,000 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வந்து ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் கம்மி ப்ரைஸில் வேணும்னா. இல்லை டால்பி அட்மோஸோட நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். பட் அந்த சப்வூஃபர் இல்லைன்ற ஃபீல் எனக்கே வந்து இருக்கு. ஸோ இதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி அந்த சப்வூஃபரோட இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.